Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருந்து கேட்ட கேள்வி இது. என்னன்னா கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப குறைவா இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு எந்த முறையில் கருமுட்டை வளர்ச்சியை அதிகரிப்பதுன்னு தெரியலை. ஹாஸ்பிட்டலுக்கு இன்ஜெக்ஷன் போட வர சொல்லியிருக்காங்க. இன்ஜெக்ஷன் போட்டால் எனக்கு கருமுட்டை வளர்ச்சி அடையுமா? அதே நேரத்தில் எந்த விதமான உணவுகளை நான் எடுத்துக்கொண்டால் இயற்கை முறையில் கருமுட்டை வளர்ச்சி அடையும், அதை பற்றி எனக்கு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதற்கானதாக வீடியோ இது. நம்ம எல்லாருக்குமே கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம தொட் எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் புரிய வரும். அதற்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்மளுடைய ரெயின்போடாக் சேனல் வீடியோஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க நியர்பை பெலைக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெலைக்கானை கிளிக் பண்ணாமல் தான் நம்ம பண்ணுற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குன்னு உங்களை வந்தடையும். ப்ரெக்னன்சி டிலே ஆகுதுன்னா அதற்கு முக்கிய இரண்டு காரணங்கள் கருமுட்டையோட வளர்ச்சி இல்லாமல் இருப்பது அல்லது குவாலிட்டி குறைவாக இருப்பது, மற்றொன்று கணவருடைய ஸ்பெர்ம் குவாலிட்டி வந்து புவராக இருப்பது, குவாலிட்டி இருந்தாலும் மோட்டிலிட்டி தன்மை வந்து குறைவாக இருப்பது. இதுதான் வந்து மெயின் டூ ரீசனாக இருக்குது. பெண்களை பொறுத்தவரையில் கருமுட்டை வளர்ச்சி குறைவாக இருப்பது காமனாக எல்லாருமே வந்து இந்த பிரச்சனையை வந்து சந்திக்கிற மாதிரி இருக்குது. இதுக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் கன்சல்டேஷன் இல்லை ட்ரீட்மெண்ட் நாங்கள் ஃபாலோ பண்ணுறப்ப என்ன ஹாஸ்பிட்டல்லேருந்து காமனாக சொல்கிறாங்கன்னா, நாங்கள் இன்ஜெக்ஷன் வந்து போடுறோம் மென்சஸ்ஸாக முடித்த பிறகு நாட்களில் நீங்கள் தொடர்ந்து வாங்க 5 நாட்களுக்கு, இல்லை என்றால் 2 நாட்களுக்கு ஒரு முறை வந்து இந்த இன்ஜெக்ஷனை எடுத்துக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க. இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொண்டால் கருமுட்டை வளர்ச்சி அடையுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜெக்ஷன் எடுத்தால் வந்து கருமுட்டை வளர்ச்சி அடையும். பட் என்னென்னா ஹார்மோனல் சமநிலைமை இல்லை என்றால் மட்டுமே தான் கருமுட்டை வளர்ச்சி குறைபாடு ஏற்படும். அப்படி அந்த கருமுட்டை வளர்ச்சி அடையணும், சீராக இருக்கணும்னா ஹார்மோனின் லெவலை கண்டிப்பாக பேலன்ஸாக வைத்து கொள்ள வேண்டும். இம்பேலன்ஸாக இருக்கிறத பேலன்ஸாக வைத்து கொள்வதற்கு நாம் சில சீட்ஸ் நட்ஸை மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கொண்டு வந்தீங்கனாலே கண்டிப்பான முறையில் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சி அடையும். அதே நேரத்தில் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொள்ளலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா இன்ஜெக்ஷன் எடுத்துக்கொள்ளலாம், தவறு கிடையாது. பட் என்னென்னா அது லாங் டேஸாக வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2-3 மந்த்ஸ் வந்து நான் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் 6 மந்த் வரைக்கும் எந்த இன்ஜெக்ஷன் எந்த ட்ரீட்மெண்ட்னாலும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்பையும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கல அப்படின்னா அதை தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏன்னா அதே மெடிசனை உங்கள் பாடி எடுத்துக்கொண்டே இருந்தால் அந்த மெடிசன் இருந்தால் தான் உங்களுடைய உடல் பாகங்கள் எல்லாமே செயல்பட ஆரம்பிக்கும் அப்படிங்கிற சிச்சுவேஷனை வந்து அதை உருவாக்கிவிடும். ஸோ மோர் தென் 6 மந்த்துக்கு மேலே எந்த இன்ஜெக்ஷனுமே வந்து எடுத்துக்கொள்ளாதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபுட்ஸ் எல்லாமே கருமுட்டையோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப கண்டிப்பாகவே 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியதுன்னா இதுதான். இதை நீங்கள் எந்த நாளில் இருந்து பயன்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னா மென்சஸ்ஸான முதல் நாளில் இருந்து ஆரம்பிக்கணும். மென்சஸ்ஸான முதல் நாளில் இருந்து ஓவுலேஷன் உங்களுக்கு என்றைக்கு நடைபெறுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஜனவரி 14 தான் ஓவுலேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 13 வரைக்கும் வந்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், 14th வந்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். இப்படி தொடர்ச்சியாக அந்த 13 நாட்களும் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நான் சொல்கிற ஒவ்வொரு உணவை வந்து எடுத்துக்கொள்ளும்போது என்ன ஆகும்னா இயற்கையாகவே கருமுட்டையின் வளர்ச்சி வந்து அதிகப்படும். பொதுவாக ஒரு கருமுட்டை வளர்ச்சி அடைவதற்கு இன்றைக்கி நான் டிப்ஸு ஃபாலோ பண்ணுறேன், இந்த மாதமே என்னால் கன்சீவ் ஆகணும் அப்படின்னா அது பெரிய க்வெஸ்சன் மார்க்கு தான். ஏன்னா இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய சீட்ஸு ஃபுட்ஸு எல்லாமே அதனுடைய சத்துகள் எல்லாமே நம் உடலில் போய் செட் ஆகுவதற்கு அது ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் வந்து எடுத்துக்கொள்ளும். எப்பயுமே நீங்கள் எந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாலும் குறைஞ்சது 1-3 மாத அளவுக்கு ஃபாலோ பண்ணிங்கனால தான் அதனுடைய ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு க்ரோத் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்ம முதல்ல பார்க்கக்கூடியது என்னென்னா மென்சஸ் ஆகிற டைமிங்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால ஒரு சில உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஒரு சிலருக்கு ப்ளீடிங் வந்து மென்சஸ் ஆகும் நேரத்தில் ப்ளீடிங் சற்று அதிகமாக தென்படும். எதற்காக அப்படின்னா உங்கள் கர்ப்பப்பையில் சுற்றி இருக்கின்ற கசடுகள் அழுக்குகளை அதை வெளியேற்றி உங்களுக்கு நல்ல இரத்த அணுக்களை உற்பத்தி செய்யும். அதற்காகத்தான் ஒரு சில நேரத்தில் ப்ளீடிங் வந்து அதிகமாக தென்படும்.
மென்சஸ்ஸான முதல் நாளில் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, செசாமி சீட்ஸுங்கிற இந்த கருப்பு எள்ளு தான். கருப்பு எள்ளு பெண்களை பொறுத்தவரையில், நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், கரு என்ற வார்த்தையில் ஆரம்பிக்கக்கூடிய அனைத்து உணவுகளும் கர்ப்பப்பையை பலப்படுத்தக்கூடியவை மற்றும் சுத்தமாகவும் ஆரோக்கியமானதும் வைத்துக்கொள்ள உதவுபவை என்று. அந்த வகையில் கருப்பு எள்ளு தான் முதல் இடத்துல இருப்பது. ஸோ இந்த கருப்பு எள்ளை எப்படி முறையாக பயன்படுத்தணுங்கிறத நான் சொல்லிடுறேன். கண்டிப்பான முறையில் டெய்லியும், நான் சொல்கிற மென்சஸ்ஸான முதல் நாள்லேருந்து ஓவுலேஷன் நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் டீஸ்பூனோட சைஸ் கேட்டிங்கன்னா, பெரிய டீஸ்பூனாக இருந்தாலும் 2 டீஸ்பூன் வந்து கட்டாயமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்காக இந்த 2 டீஸ்பூன் அளவு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இதை எப்படி முறையாக பயன்படுத்தணுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். எள்ளை வந்து எம்டி பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி பவுடர் பண்ணி வைத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லாட்டினா நீங்கள் ஸ்நாக்ஸ் டைமாக சாப்பிட்றப்ப நீங்கள் எம்டி பேனில் ஃப்ரை பண்ணி மட்டும் பவுடர் பண்ணாமல் தனியாக வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைத்துக்கொள்ளலாம். டெய்லியும் ஒரு 2 ஸ்பூன் வந்து வாயில் போட்டு போட்டு நீங்கள் வந்து மென்று கடித்து சாப்பிட்டு வந்துருக்கலாம். அது இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவுடர் பண்ணி வைத்திருந்தீங்கன்னா அதை நீங்கள் இட்லிக்கு சுட்டோ இல்லை சூடான சாதத்தில் நெய் பரவி இல்லை நல்லெண்ணெய் ஊற்றி இந்த எள்ளு பொடியை போட்டு கலந்து வந்து எடுத்துக்கொள்ளலாம். இப்படி எள்ளு கட்டாய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் எள்ளு மிட்டாயாகவும் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப ரொம்ப கருமுட்டை வளர்ச்சிக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதுனால் இந்த கருப்பு எள்ளு தான். ஸோ நம்ம பிஃபோர் ஓவுலேஷன் வரைக்கும் மட்டும்தான் இந்த கருப்பு எள்ளை பயன்படுத்துவதனால கண்டிப்பாக உங்களுடைய ப்ரெக்னென்சியை இந்த கருப்பு எள்ளை அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது. அடுத்த செகண்ட் திங் என்னென்னா, நீங்கள் குடிக்கிற தண்ணீரின் அளவு. உடல் எடைக்கு தகுந்தவாறு உங்களுடைய தண்ணீர் குடிக்கும் அளவு வந்து வேறுபடும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு 80 kg இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 80 கிலோ வந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு தினசரி 1 நாளைக்கு 3.5 லிட்டர் தண்ணீர் வந்து கட்டாய முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்படி எடைக்கு தகுந்த மாதிரி தண்ணீர் வந்து நம்ம இன்டேக் பண்ணணும். எதற்காக அப்படின்னா, தண்ணீர் மட்டும்தான் ஆக்சிஜனை வந்து நம் உடலுக்கு கொண்டு செல்லும். அப்படி போதிய ஆக்சிஜன் வந்து இல்லை என்ற காரணத்தினாலும் கருமுட்டையின் வளர்ச்சி குறைபாடு ஏற்படும். ஸோ தண்ணீரை உங்கள் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி, எடைக்கு தகுந்த மாதிரி தண்ணீரின் அளவை நம்ம அதிகமாக தினசரி வேளையில் குடித்து கொண்டு வரும்போது கண்டிப்பாக அது ஆக்சிஜன் சப்ளையை அதிகப்படுத்தி கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. 3வது, நல்ல தூக்கம். குறைந்தது 1-8 மணி நேரம் தூக்கம் வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கிளிக் ஆகிடும், செகண்ட் ப்ரெக்னென்சி டிலே ஆகிக்கிட்டே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சியை வந்து ரொம்ப கிளிக் ஆகாது, நிறையா ஸ்ட்ரகிள் வந்து மீட் பண்ணியிருப்பீங்க. அவங்களுக்குலாம் என்ன ஆகுனா தூக்கம் கெட்டு போகும், ஆழ்நிலை தூக்கம் இருக்காது. என்ன செய்கிறது, நாள் தள்ளி போச்சுன்னா ஒரு பயம் இருக்கணும். இந்த நேரத்தில் சுற்றி இருக்கிறவங்க என்ன கேட்குவாங்களோ அந்த பயம் நம்மளுடைய ஹார்மோனல் லெவலை இம்பேலன்ஸாக ஆக்கிவிடும். அந்த ஹார்மோனின் லெவலை எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் பேலன்ஸ் பண்ணுவதற்கு தூக்கம் மட்டும்தான் மிகச்சிறந்த மருந்தாக இருக்கும். ஸோ கட்டாய முறையில் தூக்கம் மிக மிக முக்கியம். 4வது டிப்ஸ், நட்ஸ் வகைகளில் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, வால்நட்ஸ், இந்த 3 பருப்பு வகைகளுமே கண்டிப்பான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க, நான் ரோஸ்டட் வந்து கேஷ்யூ எடுத்துக்கொள்ளலாமா, ரோஸ்டட் ஆல்மண்ட் எடுத்துக்கொள்ளலாமான்னு கேட்குறீங்க. அப்போல்லாம் ரோஸ்டடாக நீங்கள் எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணாதீங்க. பாதாம் பருப்பை பொறுத்தவரையில் முதல் நாள் தண்ணீரில் ஊற வைத்து மறுநாள் காலையில் தோல் உரித்து சாப்பிட வேண்டும். இப்படி தான் வந்து எடுத்துக்கொள்ளும் போது பாதாம் பருப்பில் உள்ள ஃபைபர் வந்து முழு சதவீதம் நம்மளுக்கு கிடைக்கும். இதனுடைய அளவு பாதாம் பருப்பு 4, பிஸ்தா பருப்பு 4, வால்நட் மட்டும் 6 வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். வால்நட் எப்பவுமே கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து நம்ம பார்க்க போகிற கடைசி டிப்ஸு 5வது டிப்ஸு, கீரை. கீரை கண்டிப்பான முறையில் உங்கள் உணவு பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும். ஏன்னா கீரையில் மட்டும்தான் எல்லா விதமான சத்துக்களும் நிரம்பி இருக்குது. பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் இதர விட்டமின்ஸ், மினரல் சத்துக்கள் நிரம்பி இருக்கிறது. ஒரே ஒரு தனிமம் என்னென்னா அது நம்ம கீரை மட்டும்தான். ஸோ கீரையை கண்டிப்பான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக அந்த கீரை சாப்பிட்ற பழக்கம் வந்து யாருக்குமே இருக்காது. கீரையா வேணாம், இன்றைக்கி சாப்பாடே வேணான்னு அவாய்ட் பண்ணுறவங்க தான் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நான் ஒரு டிப்ஸை சொல்கிறேன். என்னென்னா, இந்த கீரையை நம்ம கடைஞ்சி சாப்பிட்டாலோ இல்லை கூட்டு மாதிரி செஞ்சு சாப்பிட்டாலும் நம்மளுக்கு பிடிக்காது. அதற்கு
பதிலாக கீரையை சூப்பு மாதிரி வைத்துக்கொள்ளுங்க. தினசரி ஒரு கீரையை வாங்குங்க. அது காலையில் இல்லாட்டினா இடையில வந்து உங்களுக்கு பசி எடுக்கிற அந்த நேரத்தில் கீரையை சூப்பு மாதிரி வைத்து ஒரு பெரிய டம்ளரில் அதை சூப்பாக எடுத்து குடிச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு தேவையான சத்து முடல்ல இறங்கின மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத கீரையும் நீங்கள் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்ன இந்த 5 டிப்ஸை முறையான நேரத்தில் முறையான நாளில் நீங்கள் கட்டாயமாக பின்பற்றுங்க. இதை நீங்கள் எப்போ ஆரம்பிக்கணும்னா, உங்கள் மென்சஸ் என்னைக்கு ஸ்டார்ட் ஆரம்பிக்குதோ அந்த நாளில் இந்த ஆரம்பிங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ராக் பண்ணுங்கள், ஒரு 3 மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும், எக்கு க்ரோத் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் ஸ்டார்டிங் மந்த் ஆரம்பிக்கிறப்போ உங்கள் ஃபாலிகுலர்ஸ் இல்லை எக்கு க்ரோத் என்ன இருக்கோ அதை விட அதிகமாக நீங்கள் 3rd மந்த் இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அகெயின் செக் பண்ணும்போது க்ரோத் ஆகி இருக்கும். நம்பிக்கையோட அந்த டிப்ஸ் எல்லாம் பின்பற்றி யார் யாருக்கெல்லாம் சக்ஸஸ் ரேட் வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப எந்துவாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்து கொண்டே இருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.